எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் பீட்ரூட் கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லது, யாருக்கெல்லாம் உடம்புல ரத்தம் பத்தலையோ அவங்களாம் இந்த பீட்ரூட் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முதல்ல இந்த பீட்ரூட்க்கு தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். பீட்ரூட் எப்பயுமே கழுவிட்டு அப்புறமா வெட்டிக்கணும், வெட்டிட்டு கழுவக்கூடாது. ஒரு ரெண்டு பீட்ரூட் ஏற்கனவே வெட்டிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. பீட்ரூட்டில் வெட்டி ரெடியாக இருக்குது. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் கூட தான் செய்கிறேன் இந்த கஞ்சி. நீங்கள் தண்ணி குத்து மதிப்பாக ஊற்றிக்குங்க. நான் ஒரு 1.5 லிட்டர் இப்போ ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு 3 டவுன் பண்ணேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி. அந்த பீட்ரூட் முதல்ல வேகட்டும், அப்புறமா கொஞ்சம் சாகு, பால், சீனிலாம் அப்புறமா சேர்த்துக்கலாம். இது முதல் வேகட்டும். பீட்ரூட்லாம் வெந்துருச்சு. நான் சின்ன சின்னதாக வெட்டியிருந்தேன். இது சட்டுன்னு வெந்துடும், ஒரு 15 மினிட்ஸ் ஏறக்குறைய வெந்துடும். இதில் அடுத்து கொஞ்சம் சாகு எடுத்து வச்சுருக்கேன், கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம், வேகட்டும். இதில் உள்ள அந்த டவுன் பண்டன்னு நான் எடுத்துட்டேன். இந்த சாகுவும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் அடுத்து சீனி சேர்த்துக்கலாம். குத்து மதிப்பாக சேர்த்துக்கோங்க. சீனி உங்களுக்கு இனிப்பாக வேணுமா இல்லை இனிப்பு குறைவாக வேணுமா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து பால் ஊற்றிக்கலாம். சந்தான் இருந்துச்சுன்னா, தேங்காய் பால் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தண்ணி பால் தான் ஊற்றிக்க போகிறேன். இவேப்பரேட்டட் மில்க் மேரிகோலோட பால் கொஞ்சம் குறைவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் வரைக்கும் பால் ஊற்றிக்கலாம், சரியாக இருக்கும். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அப்புறம் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கஞ்சி ரெடி ஆயிடும் கொஞ்ச நேரம். கொதிக்க போது பாருங்கள், அந்த பால் ஊற்றிட்டோன்னு ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு பாயில் இந்த மாதிரி வந்துட்டோன்னா போதும், நம்ம அடுப்பு அடைச்சிடலாம். பீட்ரூட் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தி இது இந்த கஞ்சி. நீங்கள் கட்டாயமாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இந்த அடுப்புக்கு மேலே வந்துட்டு ஒரு yellow கலர் லைட் இருக்குது, அதனால தான் இந்த கஞ்சி கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தெரியுது உங்களுக்கு. இது ஆக்சுவலி பிங்காக தான் இருக்குது, அழகான ஒரு பிங்க் கலரில் இருக்குது.